ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறாது என்று அமெரிக்க ராணுவ தளபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது கடந்த வாரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானைச் சேர்ந்த ராணுவ தளபதி குவாசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இதையடுத்து ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறவுள்ளதாக ஈராக் ராணுவ தளபதியிடம் அமெரிக்க ராணுவ ஈராக் பிரிவு தளபதி வில்லியம் சீலி கடிதம் அளித்திருந்தார். இந்நிலையில் ஈராக்கிலிருந்து தங்களது படைகள் வெளியேறாது என்றும் அமெரிக்க பென்டகன் மாளிகை கூட்டு தளபதி மார்க் மில்லே தெரிவித்துள்ளார். வரைவு கடிதத்தை தவறுதலாக அனுப்பிவிட்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் 52 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் அதிபர் ஹாசன் ரொஹானி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே ஈரான் விவகாரம் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை அவசர ஆலோசனை நடத்த ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் முடிவு செய்துள்ளனர். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு செல்ல ஈரான் வெளியுறவு அமைச்சர் முகமது ஷெரீப் திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சரை அமெரிக்காவிற்குள் அனுமதிக்க முடியாது என்று ஐநா பொதுச் செயலாளரிடம் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செயலுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளாா்.